அவதார் குட்டி இங்க இருக்குன்னா என் குழந்தை, ஐயோ என் குழந்தைய காணும், என் குழந்தைய காணும். ஏ ரேவதி, ஏ ரேவதி, வாங்க இங்க பாருங்க, அவதார் குட்டி படுத்துருக்கு, நம்ம குழந்தைய காணும். ஐயோ அது நம்மளோட குழந்தைதான், அவதார் குட்டி எல்லாம் இல்ல. நம்ம குழந்தையா? நம்ம குழந்தைக்கு எதுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு வச்சிருக்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதுதான் குழந்தைங்க இந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்தது வந்துச்சு, குழந்தைங்களை இப்படி பாடா படுத்துறீங்களே. சரிதா பாயா. டேய் என்னடா தூங்கி தூங்கி வந்துட்டு இருக்க? அமைதியா தூங்காம என்னவா பண்றது? கிருஷ்ண ஜெயந்திக்கு வேஷம் போடணும்னு விடிய கால 2 மணிக்கு எழுப்பணுமா? இப்ப டைம் பாருமா, 10 மணி ஆகுது, இன்னும் வேஷம் போட்டு இருக்க நீ. அவள்தான் டைம் போச்சுடா, இன்னும் கொஞ்ச நேரமா இது முடிஞ்சனா அதுக்கப்புறம் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன அமைதியா இரு, சத்தம் பண்ணு. ஐயோ மாவு வேற இன்னும் ரெடி பண்ணல, இந்த பொண்ணு என்ன பண்ற? ரேவதி, ஏ ரேவதி வரமா. என்னமா இட்லி மாவா, தோசை மாவா, இடியாப்ப மாவா, புட்டு மாவா, கொழுக்கட்டை மாவா? என்ன மாவா
கிருஷ்ணர் பாதம் பரியத்துக்கு எந்த மாவா இருந்தா என்ன போய் ஏதாச்சும் ஒரு மாவு வாங்கிட்டு போடி. சரிம்மா சீக்கிரம் வா. ஆ வரேன். தூங்காதரா தூங்காதரா. செத்தேட்டு இருக்க போய் பாதம் பதி வைக்கணும். எங்க இருந்து பக்கிட்ட காணுமே. ஐயோ அரிசிமா வரல தெரிஞ்சு காணுமே. யார் எடுத்துட்டு போயிருப்போம். ஐயோ இந்த மாதிரி பண்டல நல்ல ஏதாச்சும் ஒண்ணு திருடிட்டு போயிடுறாங்களே. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்வீட் எல்லாம் செஞ்சுட்டியா? சரி பூஜை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? என்ன சாப்பாடு என்ன எதுக்கு அதெல்லாம் சொல்றேன் என்ன அரிசி மாவு வெளியே கனகா காய வச்சிருந்த அரிசி மாவு நீ தான் திருடின்னு வந்தியா? போச்சா திருட்டு புத்தி திருட்டு புத்தி எப்படி திருடினே இருக்க? அதான் கம் ஒட்டிக்கிச்சு வாயில கம் ஒட்டிக்கிச்சு அப்படி கடை உக்காருப்பா அழகா இருக்க என் கண்ணே பட்டுடும். எங்க இவங்களுக்கு ரெண்டு பேரும் ஆளவே காணா. பிரியா ரேவதி சீக்கிரம் வாங்க. என்ன கும்பிடுங்க. என்ன அவசரம் அனைவருக்கும் புது பாவங்கள் சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.